ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மூவி வீடியோ கிளிப் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீடியோ கிளிப்பில் ஒரு பர்சனை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அதில் எப்படி அந்த பர்சனுக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எடிட் பண்ண போகிற மூவி வீடியோ கிளிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியில் வர காஜல் அகர்வாலும் ஹீரோ நம்ம விஜயும் நடித்த இந்த சீனு தான். இது சூப்பராக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மூவி வீடியோ கிளிப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி டவுன்லோட் பண்ண யூடியூப்லன்றது, நான் போன முறையாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ லிங்க்கும் நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து துப்பாக்கியில் வர முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக இருக்கும், அந்த சீனை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அடுத்து தான் நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ண மூவி வீடியோ கிளிப்பை வந்து இப்போ கினி மாஸ்டரில் அப்லோட் பண்ண போகிறோம். சென்டு கொடுத்து கினி மாஸ்டரில் கொடுத்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிங்கன்னா அது போய் அப்லோட் ஆகிடும். ஸோ துப்பாக்கி மூவி வீடியோ கிளிப்பை வந்து நான் இப்போ வந்து கினி மாஸ்டரில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் போதும், அதிகமான செகண்ட்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது, காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி வீடியோ கிளிப்பில் இப்போ விஜயை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், விஜயை வந்து நம்ம மாஸ்க் பண்ணி அதை எடுத்துடணும் அந்த இமேஜை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேப்சர் அண்ட் இது செலக்ட் பண்ணிங்கன்னா கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும், அந்த இமேஜ் செலக்ட் சேவ் பண்ணிவிடுங்க. இது வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ விஜயோட இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ டைரக்டர்னு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளேயில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதை நான் இப்போது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு எடிட்டில் போனீங்கன்னா கேலரியில் சேவ் ஆன இமேஜஸ்லாம் காமிக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்க, இப்போ துப்பாக்கியோட இமேஜை. ஸோ செலக்ட் பண்ண பிறகு டூல்ஸில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம் இமேஜ். அதை ரிமூவில் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரெஷ்ஷு செலக்ட் பண்ணிட்டு எந்த விஜயோட இமேஜ் ரிமூவ் பண்ண போகிறோம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது மாதிரி ஜஸ்ட் கையிலேயே நீங்கள் பண்ணலாம், வேறு இல்லையே. ஜஸ்ட் இது மாதிரி ஷேட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மாஸ்க் மாதிரி பண்ணிடணும். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு பிறகு எரேசர் செலக்ட் பண்ணுங்கள். எரேசர் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுங்க. ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லையா பேலன்ஸு. ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷு திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இது கொஞ்சம் அப்படி போட்டு இந்த மாதிரி மாஸ்க் பண்ணி எடுத்துட்டுங்க. எடுத்துகிட்டு திருப்பி எரேசர் செலக்ட் பண்ணி திருப்பி ரிமூவ் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேவ் பண்ண விஜய் ரிமூவ் பண்ண இமேஜை இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் மாஸ்க் பண்ணுறதுக்காக. லேயரை செலக்ட் பண்ணுங்கள், மீடியாவுக்குள்ளே போங்க. நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை, சேவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிராப்பிங் போங்க. கிராப்பிங் போய் அந்த விஜயோட இது வரைக்கும் தான் நீங்கள் கட் ஆகணும். ஸோ அது கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு மாஸ்க் பண்ணிவிடுங்க. மாஸ்க் பண்ணிட்டுனா வெளில வந்துடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துங்க. இதில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நீங்கள் அந்த டைம் டூரேஷன், இதுக்காக டைம் டூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வீடியோ கிளிப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், அதாவது விஜய் பிளேஸில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது நான் ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோவை. அதுக்கு அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் கினி மாஸ்டரில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இதேமாரி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு இமேஜ் அசெட்டில் போய்ட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இந்த பிளாக் கலர் வந்து இப்போ நம்ம க்ரீன் கலராக மாற்றணும், ஏன்னா குரோமோ கீயில் போய்ட்டு நம்ம அதை இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த கலர் செலக்ட் பண்ணி நம்ம க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுமாரி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எந்த வீடியோ கிளிப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ. ஸோ இதுதான் நான் நடித்த அந்த வீடியோ கிளிப்பு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதையும் ஃபுல்லாக இது பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு
இப்போ இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிராப்பிங் செலக்ட் பண்ணுங்கள். கிராப்பிங் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டு மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் வந்து அது எஃபெக்ட் கரெக்டாக செட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு வெளில வருங்க கிராப்பிங்கு. இப்போ வந்து குரோமக்கி செலக்ட் பண்ணுங்கள், அதை இனேபிள் பண்ணிவிடுங்க. இனேபிள் பண்ணிட்டு நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பெருசாகாமல் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த குரோமக்கியில் போய்ட்டு கொஞ்சம் முன்ன முன்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செட் ஆகிற மாதிரி. கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி டீட்டெயில் கவர்னு இருக்குது, அதில் நீங்கள் கொஞ்சம் போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்து க்ரீனாக எடுத்துன்னு வந்தாச்சு இந்த வீடியோ கிளிப்பு. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, விஜய்க்கு பதிலாக நான் ஆக்ட் பண்ண அந்த வீடியோ கிளிப்பை இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஸ்லேயருக்கு போயிட்டு, லேயரில் போயிட்டு, மீடியாவுக்கு போயிட்டு அதை சேவ் பண்ண அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிங்க, அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க டைமிங் டுரேஷனு. ஸோ இதை வந்து நீங்கள் குரோமால் போயிட்டு முதல்ல குரோம் கீ செலக்ட் பண்ணிவிடுங்க. குரோமா கீ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு அமெர்ஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் விஷுவலாக ஃபஸ்ட்டு சைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓரளவுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குரோமா கீ போய்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து ஃபைன் டியூன் பண்ணிங்க பிக்சரை. டீடைல் கவர் கூட கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் காப்பி, எடிட் பண்ண காப்பி. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணிங்க, சேவ் பண்ணிங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் நோட்டிஃபிகேஷனும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். நன்றி, வணக்கம்.